வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேசத்தினர் தீர்வொன்றை முன்வைப்பார்கள் என்ற நம்பிக்கையிலேயே தொடர்ந்தும் போராடி வருவதாக வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசாங்கத்தின் இடைக்கால அமைச்சரவையில் பிரதமராக மஹிந்த ராஜபக்சே பதவியேற்றுள்ளார். 6 மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்களை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இன்றைய தினம் நியமித்துள்ளார். தேசிய கீதத்தினை சிங்கள மொழியில் மாத்திரமே இசைக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே உத்தரவு பிறப்பித்திருப்பதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என மனு கணேசன் குறிப்பிட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். ஆறு மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்களை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இன்றைய தினம் நியமித்திருக்கின்றார். 6 மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்களை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே இன்றைய தினம் நியமித்துள்ளார். அதன்படி மேல் மாகாண ஆளுநராக டாக்டர் சீதா அரபே போல, மத்திய மாகாண ஆளுநராக லலித் ஜு கமகே, வடமேல் மாகாண ஆளுநராக ஏஜேஎம் முசமில், சப்ரகமுவ மாகாண ஆளுநராக டிகிரி கொப்பை கடுவா ஆகியோர் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். இதேவேளை வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் நியமிக்கப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. தேசிய கீதத்தினை சிங்கள மொழியில் மாத்திரமே இசைக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே உத்தரவு பிறப்பித்திருப்பதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் குறிப்பிட்டுள்ளார். தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டிருக்கின்ற பதிவொன்றின் ஊடாகவே மனு கணேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய கீதம் இனிவரும் காலங்களில் சிங்கள மொழியில் மாத்திரமே இசைக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே உத்தரவு பிறப்பித்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையிலேயே தேசிய கீதத்தினை சிங்கள மொழியில் மாத்திரமே இசைக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே உத்தரவு பிறப்பித்துள்ளதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேசத்தினர் தீர்வொன்றை முன்வைப்பார்கள் என்ற நம்பிக்கையிலேயே தொடர்ந்தும் போராடி வருவதாக வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி ஜே வனிதா தெரிவித்திருக்கின்றார். வவுனியாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜே வனிதா இவ்வாறு தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேசத்தினர் தீர்வொன்றை முன்வைப்பார்கள் என்ற நம்பிக்கையிலேயே தொடர்ந்தும் போராடி வருவதாக ஜெயவனிதா தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிற்கு வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரவினை வழங்கியிருந்த போதிலும் தமிழ் மக்களுக்குரிய தீர்வு கிடைக்கப்பெறவில்லை எனவும் ஜெயவனிதா விசனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய பந்தலுக்கு ஒரு 8-30 அளவில் சிவில் உடுப்போட போலீசார் வந்தவர் வந்து கேட்டிருந்தினம், இந்த போராட்டம் நீங்கள் இப்படியே நடத்தி கொண்டு போறீங்களா, இல்லை இதோட முடிக்க போறீங்களா, இப்போ புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார், அவங்கள்ட கருத்துகள் என்னென்று கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், எங்களுடைய கருத்துகள், நாங்கள் முதலே தமிழ் மக்களால் ஓட்டுகள் போடப்பட்டு மைத்ரிபால வந்திருந்தார், அவர் இப்போ ஓடி அவற்ற காலங்கள் முடிவடைந்தோடனே அவர் போட்டார். அவர் எது எந்த ஒரு முடிவுமே கூறப்படவில்லை. நாங்கள் முழுமையான ஆதாரங்களோட காட்டியும் அவர் எந்த முடிவும் கூறவில்லை. எனக்கெல்லாம் பிள்ளையை விடுறேன்னு சொல்லியிருந்தார், ஆனால் விடுதலை செய்யவும் இல்லை, அதுக்கு பிறகு எந்த ஒரு வார்த்தை கூறவும் இல்லை போட்டார். ஆனால் இனி வந்த ஜனாதிபதி என்ன சொல்லுவார்ன்ட்டு எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, ஆனால் அவரும் என்ன சொல்ல போகிறாரோ தெரியாதால நாங்கள் முதல் ஏற்கனவே வெளிநாடுகளைத்தான் கேட்டிருந்த நாங்கள் எங்கள் இந்த பிள்ளைகளுக்கு முடிவு தெரிய வரணும், சர்வதேச விசாரணை கொண்டு போகணும், அங்கே விசாரிக்கணும்ன்றான் சொல்லியிருந்தோம் நாங்கள். ஆனால் இப்போது நாங்கள் எதையுமே நாங்கள் கூற விரும்பலை. நாங்கள் தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் என்று தான் சொல்லி இந்த 6 நாள்லேயும் போராட்டம் செய்த நாங்கள், எங்களுக்கு சரியான தீர்வு யார் வழங்கணுமோ அந்த நேரம் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்துவோம். அதோடு நான் அப்புறம் கேட்டிருந்தோம், என்ன அப்போ இப்படியே போராட்டத்தை கொண்டு செல்ல போகிறீர்களான் தான் கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், நான் எதுக்குமே முடிவு சொல்ல மாட்டேன், நான் இதில் இருக்கிற என்னுடைய இந்த தாய்மார்கள் தகப்பன் 3-4 பேர் இருக்கணும், அவைகள்ன்ற முடிவு அவைகளை கூப்பிட்டு நான் ஒரு கூட்டம் மாதிரி போட்டு அவையோட கதைச்சு தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுவேன். ஆனால் இப்போ சொல்கிற முடிவு இதுதான்,
தீர்வு கிடைக்கும் வர போராட்டம் தான் தொடரும் என்று தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ எப்போ சொல்லுவீங்களோ இந்த மாதிரி வவுனியா மாவட்டம் மட்டும்தான் இதுக்குள்ளேயோ இல்லை எட்டு மாவட்டம் தேமுணாச்சி வச்சிருக்கிறீங்களோன்னு நான் சொன்னேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராட்டம் நடந்தது தான். நாங்கள் இந்த வவுனியா மாவட்ட காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளைத்தான் நாங்கள் இதில் பதிவு செய்து நாங்கள் அதை வச்சிருக்கிறோம் என்று சொன்னேன். அப்போ வேறு ஓமந்த சோதனை சாவடியில் எல்லாம் போன பிள்ளைகள்னு நான் சொன்னோம். எத்தனையோ தாய்மாரி இருக்கணும் அவையெல்லாம் அதில் கொண்டு வந்து கையளித்த பிள்ளைகளெல்லாம் தாய்மார்கள் வந்திருந்தால் அது ஒன்றானு இருக்கணும். அவைகளுக்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்காட்டி நாங்கள் போராட்டம் விட மாட்டோம். நான் அவையோட கதைச்சு எல்லாம் முடிவெடுத்து இப்போ திங்கக்கிழமை சொல்லுவீங்களோண்டு கேட்டிருந்தேன். நான் சொன்னேன் திங்கக்கிழமை நான் ஞாயிறோ சனியோ நான் கூட்டம் போட்டு சொல்லி அவையோட கதைச்சு போட்டு உங்களை திங்கக்கிழமை சொல்லணும்னு தான் சொன்னேன். ஆனால் அவையும் இதே முடிவைத்தான் சொல்லுவினம் தொடர்ந்து போராட்டம்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வர வேண்டாம் அவைக்கு உறுதிமொழியாக சொல்லியிருக்கிறேன். சரி என்றுட்டு அவை நம்பர்களை கேட்டுனேன். நான் இந்த நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்தேன். நான் சரி நாங்கள் அப்படி இல்லாட்டி விராட்டிக்கும் போனான்னு சொன்னால் ஃபோன் பண்ணி கதைக்கக்கூடாது தேவையான்னு சொன்னால் இதில் நாங்கள் இருக்கிறோம் இதில் வந்து சந்திச்சு கதைச்சு கொண்டு போங்க. தமிழ் மக்கள் இனவாதிகள் அல்ல என வடக்கு மாகாண அவை தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சி வி கே சிவஞானம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிற்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களை அதிக அளவில் வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ள நிலையில் தமிழ் மக்கள் இனவாதிகள் அல்லர் என சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அவருடைய உரையிலே மிகவும் குறிப்பிட்டது, எனக்கு வாக்களித்தவர் வாக்களித்தவர் எல்லோருக்கும் நான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக சேவையாற்றுவேன் என்ற ஒரு கருத்தை நான் வரவேற்றிருக்கிறேன். அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயக பண்பாகும், அதை நான் வரவேற்றிருக்கிறேன். அதே நேரம் அவருடைய கருத்திலே தான் கணிசமான அல்ல போதுமான அளவு தமிழ் மக்கள் தமக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஏமாற்றத்தையும் அவர் அதில் தெரிவித்திருந்தார், அதையும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் எவ்வாறாயினும் நான் அதில் ஒரு விடயத்தை தெரிவு செய்து சொல்லியிருக்கிறேன். நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் எந்த காலத்திலும் ஒரு இனவாதிகளாக இருந்தது கிடையாது. அதை நான் ஆங்கிலத்திலே I wish to impress on you that Tamils as a whole, we are not communal. நாங்கள் எப்பொழுதுமே இனவாதியாக இருக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தி, அதே நேரம் நாங்கள் ஒன்று இரண்டு தமிழ் வேட்பாளர்கள் எல்லா தேர்தல்களிலும் போட்டியிட்ட பொழுதும் நாங்கள் எப்பொழுதுமே ஒரு சிங்கள பௌத்த வேட்பாளருக்குத்தான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். ஆகவே அந்த இனவாதம் என்றால் நாங்கள் அப்படி செய்திருக்க முடியாது. அதே நேரம் இன்னும் ஒரு கருத்து நேற்று எனக்கு சொல்லப்பட்டது, நாங்கள் இவ்வாறு ஒரு சிங்கள பௌத்தருக்கு எந்த வேற்றுமை இல்லாமல் வாக்களிக்கிறோம், ஆனால் அவ்வாறு ஒரு நிலை மறுபக்கமாக நடைபெறுமோ என்றால் அது சாத்தியமில்லை. நான் மறுபக்கம் என்பது ஒரு தமிழன் அப்படி ஒரு கட்சி நியமித்து ஆலும் சிங்கள தேசம் அவருக்கு வாக்களிக்க மாட்டாது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே நாங்கள் வேறுபாடு இல்லாமல் வாக்களித்திருக்கிறோம் என்பதை அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மற்றது மிக முக்கியமாக இந்த தேர்தலில் ஒன்றை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது, தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய அரசியல் உணர்வுகளை அல்லது அபிலாஷைகளை நோக்கிய ஒரு வாக்காக தேர்தல் வாக்காக வாக்களித்திருக்கிறார்கள். அது சஜித்தாக இருந்தாலும் சரி வேறு யாருக்க இருந்தாலும் அப்படித்தான் வாக்களிப்பார்கள். அது வாக்களித்திருக்க அதே நேரம் சிங்கள தேசமும் அவர்களுடைய சில கருத்துக்களின் அடிப்படையில் அல்லது பாதுகாப்பு போன்ற விடயங்கள் அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள். பிரிமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் பழைய விலைக்கு கோதுமை மாவினை விற்பனை செய்ய தீர்மானித்திருக்கின்றமையை அடுத்து மீண்டும் பழைய விலைக்கு பான் விற்பனை செய்ய தீர்மானித்திருப்பதாக வெதுப்புக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பானின் விலையை அதிகரிப்பதாக வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. எனினும் பிரிமா மற்றும் செரண்டிப் ஆகிய நிறுவனங்கள் பழைய விலைக்கு கோதுமை மாவினை விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளமையை அடுத்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய நேற்று 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட பானின் விலை தற்போது குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தின் இடைக்கால அமைச்சரவையில் பிரதமராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதவியேற்றுள்ளார்.
புதிய அரசாங்கத்தின் இடைக்கால அமைச்சரவையின் பிரதமராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பதவியேற்றுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ இடைக்கால அமைச்சரவையின் பிரதமராக பதவியேற்கும் நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது. இடைக்கால அமைச்சரவையின் பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ பதவியேற்றதை தொடர்ந்து பிரதமர் அலுவலகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி என தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி என தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஓ பன்னீர்செல்வம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை, தொண்டர்களால் ஆட்சி நடத்துகின்ற ஒரு நல்லாட்சி நிறுவனர்கள் மாண்பு அம்மாவர்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கட்சியில் மாபெரும் இயக்கமாக புரட்சித் தலைவர் எந்த வழியில் நடந்து வந்தார்களோ அதே வழியில் இயக்கத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக தோற்றுவித்திருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையும் எந்தவரையும் பல்வேறு அரசியல் கட்சிகள் உதயமாகலாம், ஆனால் அனைத்து இந்திய அன்னாரத்தை பொறுத்தவரையில் யார் கட்சி தொடங்கினாலும் யார் இணைந்தாலும் எந்தவித பாதிப்பும் அனைத்து இந்திய அன்னாரர்களுடைய இருக்காது. நான் அமெரிக்க திருநாட்டுக்கு சென்றது அரசு முறை பயணமாகத்தான் இருந்தது. தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு அங்கே இருக்கின்ற நம்முடைய அமெரிக்காவால் தமிழர்கள் கலந்து பேசி முதலீட்டாளர்களை சந்தித்து பேசி தமிழருக்கு வேண்டிய திட்டங்களை தொடங்குவதற்கு அவரிடம் பேசப்பட்டிருக்கிறது. அவர்களும் இங்கு வருவதாக மிகவும் ஆர்வமுடன் இருக்கிறார்கள். உலக வங்கி போன்ற நிதி நிறுவனம் சென்று பேசியிருக்கிறோம். அவர்களும் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF அங்கும் சென்று பேசியிருக்கிறோம். அங்கு நடைமுறையில் மெதுவாக பயன்பாட்டிற்காக சில வகுப்பு சென்றார்கள். கொள்கை அளவில் அவர்கள் வந்து பயிற்சி கொடுப்பதற்காக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்க பயணம் முழு வெற்றி பெற்ற பயணமாகத்தான் இருந்தது. தன்னுடைய நன்றியை செயலினூடாக வெளிக்காட்டுவதாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். தனது நன்றியை செயலின் மூலமே வெளிக்காட்டுவதாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து அரசியலில் பணியாற்றுவது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கமல்ஹாசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்லாவற்றிற்கும் மக்கள் நீதி மையம் இளைஞர்கள் எம்ப்ளாய்மெண்ட்டையும் விவசாயத்தையும் மிக மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய முதலுதவி செய்யப்பட வேண்டிய துறைகள் என்பதை உணர்ந்திருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் ஆயத்தங்கள் எல்லாம் செய்வதற்கு அங்கே சென்று பார்த்துவிட்டு வந்தோம். விரைவில் செயல்படும் ஆட்சிக்கு வந்து இது செய்வோம் என்பதை சொல்வது அது ஒரு விரதம். இதுபோல் பன்மடங்கு பல்லாயிரம் மடங்கு எங்களால் செய்ய முடியும் என்று ஒரு சோற்று பதம் உங்களுக்கு காட்டுவதற்கு வெகு நாள் இல்லை. இதை விரைவில் செய்து காட்டுவோம். அது உறுதிமொழி அல்ல, உறுதியாய் செய்ய முடியும் என்பதை நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்கு செயல்முறை வடிவம் அது. அதற்கான ஆரம்ப வேலைகள் நடந்துவிட்டன. உங்கள் கரங்கள் இல்லாமல் அதை செயல்படுத்த முடியாது. நீங்கள் எல்லோரும் அதில் பங்கு கொள்ள வேண்டும். நம் கொடியில் இருக்கும் சின்னம் எப்படியோ அப்படி அத்தனை கைகள் கூட வேண்டும், ஒன்று கூட வேண்டும். அதை அப்படித்தான் இந்த நாளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி உங்கள் அன்பு, என்னுடைய நன்றி எல்லாம் அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எனது நன்றியை என் செயலின் மூலம்தான் நான் காட்ட முடியும். வெறும் வார்த்தைகள் போதாது. இல்லை, நீங்கள் எதிர்பாருங்கள் அதற்கு. ஆனால் அது இன்ன தேதி என்று குறிப்பிட முடியாது. நாங்கள் சொல்லியிருக்கிறதே நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவைப்பட்டால் என்பதுதான், அது தேவைப்பட்டால் செய்வோம். தமிழகத்திற்காக என்பதுதான் அதில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. இதில் முக்கியமாக இருப்பது எங்கள் நட்பையும் விட முக்கியமான செய்தி தமிழகத்தின் நலன் என்பதுதான்.
மேயர் பதவிக்கு மறைமுக தேர்தல் கொண்டு வரப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்க விடயம் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேஜர் பதவிக்கு மறைமுக தேர்தல் கொண்டு வரப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்க விடயம் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மு க ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான்கைந்து நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேயர் தேர்தல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று உறுதியோடு சொன்னார். நேற்றைக்கு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக ஒரு செய்தி. நேரடி தேர்தல் இல்லாமல் மறைமுக தேர்தலாக நடத்தலாம் என்று பேசப்பட்டதாக உங்களை போன்ற ஊடகங்கள் பரவலாக செய்தியை வெளியிட்டது. இன்று காலையிலும் பத்திரிகையிலும் செய்திகள் வந்திருக்கிறது. இன்று மதியம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படியெல்லாம் எதுவும் பேசவில்லை, அப்படி இருந்தால் உங்களை அழைத்து நாங்களே சொல்வோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் இன்று மாலையிலே அதற்கான ஆர்டினன்ஸ் போடப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இதை ஒரு சர்வாதிகாரத்தோடு ஜனநாயகம் பாதுகாக்கப்பட முடியாத சூழ்நிலைகளை இந்த தேர்தல் நடத்துவதற்காக அதிமுக திட்டமிட்டிருக்கிறது என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. இதை சொன்னால் உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் நடத்தவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்பார்கள். உண்மைதான், நடத்தினோம், இல்லை என்று சொல்லல. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை, ஆனால் இப்போ அது 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 மட்டும் இல்லை, அதனால் உள்ளாட்சி அமைப்புகளில் சுதந்திரமாக பணியாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது. அதனால்தான் மீண்டும் அதை மாற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாநகராட்சி மேயராக இருந்தாலும் சரி, நகராட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, பேரூராட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அந்த அடிப்படையில் நடத்துவதுதான் சிறப்பாக இருக்கும். எனவே இது கண்டிக்கத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பச்சலனம் காரணமாக மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பில் விரிவாக நாம் பார்க்கலாம். காஞ்சிபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 8 சென்டிமீட்டர் மழையும், காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. பெய்த மழையின் நிலவரம் தமிழ்நாடு புதுச்சேரி மொத்தமாக நமக்கு வந்து 31 சென்டிமீட்டர் கிடைக்க வேண்டியது, கிடைக்கப்பெற்றது வந்து 28 சென்டிமீட்டர். தொடர்பவை சர்வதேச செய்திகள். கொங்கம் மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் வகையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஹாங்காங் நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் வகையில் அமெரிக்காவின் நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்தில் தொடர் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையிலேயே இவ்வாறு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேவேளை ஹாங்காங் மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் வகையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்திற்கு சீனா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றினை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியிருப்பதாக சவுதி அரேபிய தலைமையிலான கூட்டுப்படையின் பேச்சாளர் கர்னல் டுர்கி அமல் மெல்கி குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவிற்கு சொந்தமான கப்பல் ஒன்றினை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியிருப்பதாக சவுதி அரேபியா கூட்டுப்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஆயுதம் தாங்கிய ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களினால் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செங்கடல் பகுதியில் வைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இந்த கப்பலை கைது செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கடத்தப்பட்ட கப்பலில் 19 பேர் வரை பயணித்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனது
தனது ஓய்வு முடிவினை மாற்றியிருப்பதாக இலங்கை 2020 கிரிக்கெட் அணியின் தலைவரும் முன்னணி வகுப்பந்து வீச்சாளருமான லசித் மெலிங்க குறிப்பிட்டுள்ளார். தனது ஓய்வு முடிவினை மாற்றியுள்ளதாக இலங்கை T20 கிரிக்கெட் அணியின் தலைவரும் முன்னணி வேகப்பந்து வீச்சாளருமான லசித் மெலிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற லசித் மெலிங்க எதிர்வரும் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள T20 லோகக்கிண்ண தொடருடன் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்திருந்தார். எனினும் தற்போது T20 போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசி வருவதனால் எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தும் விளையாட தீர்மானித்துள்ளதாக லசித் மெலிங்க தெரிவித்துள்ளார். 36 வயதான லசித் மெலிங்க தற்போது T20 சர்வதேச போட்டிகளிலும் வெளிநாட்டு T20 மற்றும் T10 தொடர்களிலும் விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேசத்தினர் தீர்வொன்றை முன்வைப்பார்கள் என்ற நம்பிக்கையிலேயே தொடர்ந்தும் போராடி வருவதாக வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசாங்கத்தின் இடைக்கால அமைச்சரவையில் பிரதமராக மஹிந்த ராஜபக்சே பதவியேற்றுள்ளார். 6 மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்களை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்றைய தினம் நியமித்துள்ளார். தேசிய கீதத்தினை சிங்கள மொழியில் மாத்திரமே இசைக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உத்தரவு பிறப்பித்திருப்பதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.